हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम्मा क्रिएटिव चैनल उल्लन नूल्ला कुड़ंदेकलुकाना बेबी गुल्ला एप्डी पिंड्रदन पाकपोरू फर्स्ट टाइम इंद चैनल नींगे पाकरींगना इदु वंदुट्टु ओरु क्रॉचेट चैनल कडैयादु ओयर कुड़ैगल्लाम पुदुसु पुदुसा विधविधमा एप्डी पिंड्रदन सोल्लिट्टु दान ना वीडियोस पोट्टुट्टिरुक्केन एप्पोवादु ओरु वीडियो दान इंद मादिरी क्रॉचेट वंदुट्टु पण्णुवेन उंगलुक्कु ओयर कुड़ैगल्लाम पीननुम आसा इरुंदुच्चुना एन्नोड मत्त वीडियोसियुम पारुंग इप्पो इंद गुल्ला पाथींगना रिब्ड टाइप्ल 0 टू 3 मंथ बेबिक्काग पोट्टिरुक्केन इदैये पेरुसा वंदु नडु वेरल कट्ट वेरल इन रेंडु वेरलाल इन थ्रेडोड कॉर्नर इप्डी पुडिच्चुक्कणुम इन्नोरु मुख्यमाना टिप्स एन्नन्ना इन्द नीडलोड इन्द नोस इरुक्कु पारुंग इदु वंदुट्टु लेफ्ट हैंड पत्त मादिरि इरुक्कणुम इप्डी राइट्लियो फ्रंट्लियो बैक्लियो तिरुम्बि इरुंदुच्चुना इन्द स्टिच वंदुट्टु वराधु सो इन्द नोस वंदुट्टु लेफ्ट हैंड पत्त मादिरि वेच्चुक्कोंग इप्पो फर्स्ट पारुंग इन्द नीडल्ल इन्द नूल इप्डी सुत्तणुम इन्द नीडल्ल अप्डिये तिरुप्पि इन्द नूल இந்த நீடல்ல இருக்கிற இந்த குட்டி லூப் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கணும் இதுதான் ஸ்லிப் நாட் சுருக்கு போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாதிரி போட கஷ்டமா இருந்துச்சுனா நார்மலா நீங்க எப்படி சுருக்கு போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு சுருக்கு போட்டு முடிச்சாச்சு அடுத்து இந்த நூலை இப்படி நீடல்ல எடுக்கணும் எடுத்து இந்த சின்ன லூப் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கணும் அவ்வளவுதான் இதுதான் செயின் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் செயின் நம்ம போட்டாச்சு இதே மாதிரி பாருங்க இரண்டாவது செயின் போடுறேன் இந்த செயின் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த லூப் வந்துட்டு பெருசா இந்த அளவுக்குலாம் இருக்க கூடாது இந்த நோஸ் இருக்கு பாருங்க இது வெளிய வர அளவுக்கு சின்னதா இருக்கணும் ஓகேவா ஈஸியா இப்படி வெளிய வந்துட்டு உள்ள போற அளவுக்கு இருக்கணும் மறுபடியும் பாருங்க மூணாவது செயின் போடுறேன் இந்த செயின் போடுறோம் இல்லையா இதுதான் பேஸ் இந்த செயின் போட்டுட்டு தான் இதுக்கு மேலே நம்ம சிங்கிள் க்ரோஷேவோ இல்ல டபுள் க்ரோஷேவோ நம்மளால போட முடியும் சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் க்ரோஷே வர்க் பண்றீங்கன்னா இந்த செயின் போட்டுட்டீங்கன்னா அடுத்த க்ரோஷே வர்க் வந்துட்டு உங்களால ரொம்ப ஈஸியா போட முடியும் இந்த சிங்கிள் க்ரோஷே நான் எப்படி போடுறேன்னு இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க அப்பதான் இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும் ஓகே இந்த செயின் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இன்னைக்கு நான் 0 டு 3 मंथ பேபிக்காக மொத்தம் 30 செயின் வந்துட்டு போட்டுருக்கேன் ஸ்கேல் வச்சு சொல்லணும்னா 15 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுருக்கேன் இது வந்துட்டு 0 டு 3 मंथ பேபிக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நான் உலன் த்ரெட்ல இந்த செயின் போட்டுருக்கேன் இந்த த்ரெட்டே பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல வந்துட்டு கிடைக்குது இத விட திக்கா வந்துட்டு த்ரெட் எல்லாம் கூட இருக்கு அந்த மாதிரி த்ரெட்ல நீங்க போடிங்கன்னா அந்த செயின் வந்துட்டு நீங்க கவுண்ட் பண்ண கூடாது இந்த மாதிரி மெஷர் பண்ணி தான் பண்ணணும் ஓகே இப்போ வந்துட்டு இத விட பெரிய குல்லா உங்களுக்கு வேணும் मेशर पड़ी करेक्टा சிம்பிளா சொல்லணும்னா இந்த நெத்தியில இருந்து உச்சந்தல வரைக்கும் எவ்வளவு செயின் போட்டா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு செயின் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 30 செயின் போட்டுருக்கேன் இப்போ அடுத்து சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போறோம் இந்த செயின் போட்டோம் பாத்தீங்களா இந்த செயின்ல இந்த த்ரெட் இருக்கு பாருங்க இதுதான் ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு ஒரு செயின்லயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு நம்ம போட போறோம் ஒரு செயின் கூட மிஸ் பண்ணாம போட போறோம் 30 செயின் போட்டுறோம் அப்படினா கரெக்ட்டா 30 சிங்கிள் க்ரோஷே இப்போ நம்ம போட போறோம் இந்த நீடல ஃபர்ஸ்ட் செயின்க்குள்ள இப்படி கொண்டு போறேன் கொண்டு போயிடு இந்த த்ரெட் இந்த செயின் வழியா இப்படி வெளியே கொண்டு வரேன் இப்போ நீடல பாத்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்கும் மறுபடியும் இந்த நீடல்ல இந்த த்ரெட் இப்படி சுத்தி இந்த ரெண்டு லூப் வழியா இப்படி வெளிய கொண்டு வரணும் இதுதான் சிங்கிள் க்ரோஷே ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் பாருங்க இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த செயின் வழியா நீடில உள்ள கொண்டு போய் த்ரெட் இப்படி வெளிய கொண்டு வரணும் இப்போ நீடில்ல ரெண்டு லூப் இருக்கும் இந்த த்ரெட் இப்படி சுத்தி இந்த ரெண்டு லூப் வழியா இப்படி வெளிய கொண்டு வந்துடணும் ஓகேவா இப்போ இதே மாதிரி தான் அடுத்து அடுத்து சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போறோம் இப்போ பக்கத்துல இருக்கிற செயின் வழியா பாருங்க மூணாவது சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டிருக்கேன் 30 செயின் போட்டோம் இல்லையா சோ 30 சிங்கிள் க்ரோஷே கரெக்ட்டா போடணும்
ஒரு சிங்கிள் குரோஷே கூட குறையக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே நாலாவது சிங்கிள் குரோஷே போட போகிறேன். பக்கத்தில் இருக்கிற செயின் வழியாக நீடில் இப்படி கொண்டு போய் இந்த த்ரெட்டை இப்படி வெளியே கொண்டு வரணும். இப்போ நீடில் ரெண்டு லூப் இருக்கும், மறுபடியும் த்ரெட்டை இப்படி சுற்றி ரெண்டு லூப் வழியாக இப்படி வெளியே கொண்டு வரணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் க்ரோஷே ஒர்க் பண்ணுறீங்கன்னா முதல் முறையாக போடுறது வந்துட்டு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு ஒரு செயினில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செயினில் தான் சிங்கிள் க்ரோஷே போடணும். இதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற இந்த செயினில் இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் போடணும், ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஒரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேவும் வரக்கூடாது. பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி மிஸ்டேக் கூட ஒரு சிலருக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்லலை, நீங்களே ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செயின் மேலே சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. 30 செயின் போட்டிருக்கோம். ஸோ 30 செயினுக்கு மேலே 30 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே கூட குறையவும் கூடாது, அதிகமும் ஆகக்கூடாது. இதே மாதிரி எல்லா செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது எல்லா செயின்லேயும் பாருங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வரிசை நம்ம போட்டு முடிச்சாச்சு, அடுத்து ரெண்டாவது வரிசை போட போகிறோம். இதை இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பிக்கிட்டு இப்படி ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் திருப்பி பார்க்கும்போது செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த செயினில் ரெண்டு த்ரெட் இருக்கும், இந்த ரெண்டு த்ரெட்லேயும் நம்ம அடுத்த சிங்கிள் க்ரோஷே போடக்கூடாது. மெயின் பக்கம் இருக்குது இல்லையா, இந்த த்ரெட்டில் மட்டும்தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி ரிப்டு டைப்பில் ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இப்போ இது எப்படி போடுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செயின் போடணும், செயின் போட்டுட்டு தான் சிங்கிள் க்ரோஷே போடணும். செயின் போட்டுட்டு இந்த செயினில் பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட் இருக்கும், இதில் மேல் பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த த்ரெட்டில் மட்டும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, அடுத்து பாருங்கள் இந்த செயினில் மேலே இருக்கிற த்ரெட்டில் ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ மூணாவது சிங்கிள் க்ரோஷே போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ஒரு த்ரெட்டில் மட்டும் அடுத்தடுத்த சிங்கிள் க்ரோஷே வரிசையை போட்டுட்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு வரிசையில் 30 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, ஸோ ரெண்டாவது வரிசையிலையும் கரெக்டாக 30 சிங்கிள் க்ரோஷே போடணும். குறையவும் கூடாது, அதிகமும் ஆகக்கூடாது. இப்போ மேக்ஸிமம் இந்த குல்லா எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த ரெண்டாவது வரிசை சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலேயே மூணாவது வரிசை சிங்கிள் க்ரோஷே சேம் இதே மாதிரி தான் போடணும். இந்த செயினில் ரெண்டு த்ரெட் இருக்கும், அதில் மேல் பக்கம் இருக்கிற த்ரெட்டில் மட்டும்தான் அடுத்தடுத்த சிங்கிள் க்ரோஷே போடணும், ஓகேவா. இப்போ இதை சிங்கிள் கலரில் வேணும்னா இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கலாம். டபுள் கலரில் வேணும்னா வேறு கலர் த்ரெட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி போடணும். த்ரெட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி போடுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இப்போது இதே மாதிரி ரெண்டாவது வரிசை சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடித்தாச்சு. இந்த ரெண்டாவது வரிசைக்கு மேலேயே பாருங்கள் அடுத்து மூணாவது வரிசை போட போகிறோம். இந்த பக்கம் திருப்பி பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்துட்டு கிளியராக தெரியும், ரெண்டு லூப் வந்துட்டு இருக்கும். இதில் மேலே இருக்கு பாருங்கள், இந்த லூப்பில் மட்டும்தான் அடுத்த வரிசை சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செயின் போடணும், செயின் போட்டுட்டு தான் சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த ஒரு நூலில் மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஃபர்ஸ்ட்டு செயினில் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்தாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த செயினில் ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற செயினில் மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷே போடணும், ஓகேவா. இந்த மூணாவது வரிசை பின்னி முடிச்சுட்டு சேம் இதே மாதிரி நாலாவது வரிசை ரிவர்ஸில் பின்னிட்டு வரணும்.
நான் இந்த குள்ளால நாலு வரிசைக்கு ஒரு முறை கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இதையே நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் போடலாம். இந்த ஒரு குள்ளா பின்னுறதுக்கு 1.5 பண்டல் உள்ளன் த்ரெட் வந்துட்டு தேவைப்படும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா க்ராச்செட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் இன்னும் ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஷாக்ஸு, இன்னும் நிறைய மாடல்ஸில் குல்லா, அதுக்கப்புறம் ஃபோன் பவுச்சு, மணி பர்ஸு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ போடுற மாதிரி வீடியோ குவாலிட்டியோ கிளாரிட்டியோ இருக்காது. அதெல்லாம் பேசிக்கான எடிட்டிங் ஆப், ஒரு பேசிக்கான மொபைல் வச்சு பண்ணது. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பாருங்கள், 3வது வரிசை சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 3வது வரிசைக்கு மேலே 4வது வரிசை சிங்கிள் க்ரோஷே போடுறேன். 4வது வரிசை சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம். இதே மாதிரி 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4 வரிசை சிங்கிள் க்ரோஷே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ண இந்த த்ரெட்டை சும்மா ரஃபாக வந்துட்டு முடி போட்டு விட்டுருங்க. முடி போட்டு விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப ஒட்டாக கட் பண்ணக்கூடாது, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிங்கிள் க்ரோஷியை போட்டோம் இல்லையா, இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி மறைச்சி விட்டுருங்க. இப்போ அடுத்து மெரூன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் செயினில் நீடில் இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த த்ரெட்டை இந்த கேப் வழியாக இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கோங்க. இப்போது 5வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி இந்த மெரூன் த்ரெட்டை வச்சு எப்பவும் போல் சிங்கிள் க்ரோஷி போட்டுக்கோங்க. இந்த செயினில் மேலே இருக்கிற த்ரெட்டில் தான் இந்த சிங்கிள் க்ரோஷி போடணும். இப்போது 4 வரிசை பின்னி காமிச்சேன் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் இந்த மெரூன் த்ரெட்டை வச்சும் போடணும். மெரூன் த்ரெட்டை வச்சு 4 வரிசை சிங்கிள் க்ரோஷி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பின்னணும். இதே மாதிரி உங்களோட தலையோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சிங்கிள் க்ரோஷேவை நீங்கள் போட்டுகிட்டே போகணும். இப்போ மெரூன் கலரில் ஃபர்ஸ்ட் வரிசை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், மெரூன் கலரில் 4 வரிசையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மொத்தம் 56 வரிசை போட்டிருக்கேன். ரெண்டு கலர்லேயும் 7 வரிசை 7 வரிசை நமக்கு இருக்குது. இது வந்துட்டு 0 to 3 month பேபிக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட தலையோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹாஃப் சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு கலர் யூஸ் பண்ணி இந்த குல்லா போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு செயினில் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஃபர்ஸ்ட் செயினில் இப்படி நீடில் கொண்டு போய் இந்த த்ரெட்டை இப்படி வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு முடி போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அடுத்தடுத்த செயினை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் செயின் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி செயின் வச்சு தான் இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். நான் இது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறத விட நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். நம்ம ஊசி நூல் வச்சு துணி தேய்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி க்ரோஷே நீடில் வச்சு இப்போ நம்ம தச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஓகே இப்போ ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு இதை ஒரு முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த த்ரெட்டு வெளியே தெரியாத அளவுக்கு இந்த குல்லா இருக்கு இல்லையா இதுக்குள்ளேயே கொண்டு போய் மறைச்சி விட்டுருங்க. இந்த குட்டி குட்டி த்ரெட்லாம் வெளியே தெரியக்கூடாது. இப்போ குல்லாவோட சைடு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து டாப்பு, டாப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். டாப்பை வந்துட்டு க்ரோஷிய ஊசி வச்செல்லாம் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்துட்டு மோட்டா ஊசி தான் தேவைப்படும். மோட்டா ஊசியில் ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு கோர்த்து வச்சுக்கோங்க. டபுள் லேயராக கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாப்பை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறனோ அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். ஸ்லோவாக வந்துட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது டாப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கத்து த்ரெட்டும் வச்சு நல்லா டைட்டாக பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுருங்க. நல்லா ஒரு அஞ்சாறு முடி போட்டுருங்க. ஓகேவா, அஞ்சாறு முடி போட்டுட்டு ஓரளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டை கட் பண்ணக்கூடாது. இப்போ குல்லா வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பாம்பாம் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது பாம்பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கலர் த்ரெட்டில் ஏதாவது ஒரு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாலு விரலையும் ஒன்றா வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. ஒரு குட்டி பால் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ நிறையவே இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. இந்த பாம்பாம் செய்கிறதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ப்ராப்பராக செய்கிறதுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பண்டல் த்ரெட்டை ஒரு மூணாக பிரித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்துட்டு இந்த விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பாம்பாம் கரெக்டாக வரும். இப்போ இந்த த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இது சென்டரில் இன்னொரு சின்ன துண்டு த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக வந்துட்டு கட்ட போகிறோம். பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு லேயராக போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் த்ரெட்டை இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒன் சைடு கட் பண்ணியாச்சு, இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். ஈவனாக வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஒரு ஓரளவுக்கு பால் மாதிரி இருக்கணும் பார்க்குற. டபுள் கலரில் இந்த குல்லா இருக்கிறதுனால இந்த பாம்பாமும் டபுள் கலரில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாம்பாமை இந்த குல்லால் செட் பண்ண போகிறோம். மூட்டா ஊசியில் உள்ளன் த்ரெட்டை கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்துக்கிட்டு இந்த பாம்பாமில் ஃபஸ்ட்டு இப்படி கோர்த்துக்கோங்க. பாம்பாமில் கோர்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த குல்லாவோட டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப்புக்குள்ளே ஊசியை இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த குல்லாவை அந்த மேல் டாப்பை க்ளோஸ் பண்ணப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு கட் பண்ணியிருந்த பாருங்கள், அந்த நூலை வச்சு இந்த நூலை நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கான பேபி குல்லா ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்களும் இந்த குல்லாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் புதுசு புதுசாக ஒயர் குடைகள்லாம் விதவிதமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.